முதல்ல நம்ம மனசில் வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்மால் சரி செய்ய முடியுமா? நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டீங்க. இன்னும் தெரியலையா? ப்ராக்டிக்கலாக உங்களை இல்லை, ஒரு ஐடியா ஞானம்னா என்ன கருத்து சொல்கிறோங்கிறதா உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? இல்லை இல்லை, செயல் பண்ணியே நீங்கள் கண்டுபிடிங்க சார். ஞானம்னா மனசு நம்ம கட்டுப்பாட்டை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஞானம்னு சொன்னது. புரிய அது புரிஞ்சிருக்கீங்கல்ல, புரிஞ்சுதான் நீங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுவீங்க, பார்ப்பீங்கன்னு வச்சுக்கிங்க. அது வரலும் புரியுது இல்லையா? அது புரியுது இல்லை, அது புரிஞ்சால் சார் தான். இப்போது என்னுடைய மனசில் வருகிற எண்ணங்களும் உணர்வுகளுக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், மற்றவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய வீட்டுக்காரமாக உள்ள பூந்து நான் அவங்கள சரிப்படுத்துறது, என் பையனுக்கு உள்ள பூந்து அவனை நான் சரி பண்ணுறது. நம்ம எத்தனை பேரும் அத்தனை எஃபோர்ட்டை போடுறோமா போடலையா? இன்னுமே எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கிறோம். போட்டு எதுவாச்சா மார்ச்சா? ஏன் நீங்கள் எஃபர்ட் தானே போட்டீங்க, மார்ச்சா மாறலை? எனக்கு வர்றதே என் கட்டுப்பாட்டில் இல்லை. முதல் பாயிண்ட் புரிஞ்சா, எனக்குள்ளே வர்ற எண்ணங்களும் உணர்வுகளுமே என் கட்டுப்பாட்டில் இல்லை. நான் அப்புறம் போய் எங்கள் வீட்டுக்காரமாவுக்குள்ளே பூந்து அவளுக்குள்ளே மாற்றுறதுங்கிறது இம்பாசிபிள். பிள்ளைங்களை நான் அப்படியே எதுவுமே படாமல் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டான். எப்படி சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம் என்னோட போகணும், பிள்ளைங்களுக்கு மட்டும் வரவே கூடாதும்பாங்க. நான் சொன்னேன், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தானே இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எப்படி எதிர்கொள்ளணுங்கிற அறிவு நீ கஷ்டப்பட்டதுனால தானே தெரிஞ்சு. ஒருத்தனுக்கு கஷ்டமே படாமல் உனக்கு எப்படி முதல்ல அந்த அனுபவத்தை எதிர்கொள்ளணுங்கிற அறிவு வரும்? கஷ்டம் கொடுக்கறதே அந்த அனுபவத்தை கொடுத்து அவன் தெளிவாகி வெளியே வரணுங்கிறதுக்கு தான். அதனால் என்னென்னா, பிள்ளைங்க கஷ்டப்பட்டால் அப்போ தான் அவங்க அதிலேருந்து டேக் ஆஃப் ஆகி அடுத்ததுக்கு வருவாங்க, கரெக்டாக இல்லைங்களா? நாம் வந்து கண்ணே பொண்ணே மணியே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன, அவன் சோம்பேறி ஆகிடுவான், ஒன்றும் ஒரு இதாக இருக்க மாட்டான். புரியுதா புரியலைங்களா? அதனால் என்னென்னா, எல்லாருமே இப்போ நாம் இவ்வளோ அனுபவம் ஆகி வாங்கியிருக்கணுமோ அத்தனையும் அத்தனை அடி உதையினால் ஏற்பட்டது. எது இல்லை, இன்வாலண்டரி வாலண்டரி சொன்னீங்கன்னா புரியும்ல? இல்லை அவங்க தான் படிப்பாங்கல்ல சார் சயின்ஸில், இன்வாலண்டரி வாலண்டரி ஆர்கன் சொல்லுவாங்கல்ல சார். மூணாவது சொல்கிற பாட புத்தகம் வருது சார். இல்லை இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஒரு 15 வயசு 14 வயசு வரலும் அவ்வளோ ஒன்றும் அப்படியே கிராஜுவலாக தான் இருப்போம். அதுக்கப்புறம் மேலே வரும்போது அவங்க அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் எல்லாம் ஹிட்ட சொல்லிட்டு வாங்க. இப்போ தான் அந்த பாப்பாக்கெல்லாம் புரியுதுன்னு சொல்லுதில்ல, என்ன கண்ணு உன வயசு? ஆ, 13க்கு புரியுது. இல்லை இல்லை, 13க்கே புரியும். நாங்கள் ஒரு பிள்ளைங்களுக்கு வகுப்பு நடத்தணும். இல்லை இல்லை, நீங்கள் கேட்டது ரைட்டு. ஒரு பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி கிளாஸ்லாம் எடுத்தோம். அவன் என்னன்னா, நாங்கள் இதே மாதிரி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இதை தான் ஒரு தடவை சொல்லிட்டீங்களே, ஒய் சோ மெனி டைம்ஸ் ரிப்பீட் அப்படின்றான். சொல்கிறது புரியுதுங்களா? அவன் சொல்லிட்டான், இதான் ஒன் டைம் சொல்லிட்டீங்களே, திருப்ப திருப்ப என்னங்க அது ரிப்பீட், ஒய் டோன்ட் ரிப்பீட் அப்படின்றான். ஏன்னா அவங்களுக்கு நியூ ஒன்றா இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் லைஃப்பில் எதையுமே இன்னும் வந்து அட்டன் பண்ணி சந்திக்கல. ஆமாம், இல்லை அவங்களுக்கு வந்து மைண்ட்லெஸ் டென்ஷனே இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு நிறைய இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இன்னும் வந்து பாடத்திட்டம்லாம் கொண்டு வர எஃபோர்ட்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அதான் எல்லோரும் சேர்ந்ததுக்கான முயற்சி எடுக்கும்போது, இதை ஒரு ஒரு லெசனாகவோ ஏதோ ஒன்று, இது ஒரு சயின்ஸாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கிங்க. இப்போ ஒரு ஒரு சார், இப்போ இந்த ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது நம்மளை விட நம்ம பிள்ளைங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியுமா தெரியாதா? நமக்கு எதாவது டவுட்னா கூட எங்கள் பையன்ட்ட தான் கொடுத்துட்டே இது என்னன்னு பார்த்து சொல்கிறான்னு சொல்கிறோம். எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளை விட அதில் வந்து இதில் வந்து அவங்க வந்து ஜீனியஸாக இருக்கிறாங்க, நிபுணர்களாக இருக்கிறாங்க. இல்லை இல்லை, அதான் மொத்தமாக அவங்களால அதை வந்து ஷார்ப் இன்டெலிஜென்ட்டாக கற்றுக்க முடியும். ஏதோ ஒன்று முடியுதுன்னு வச்சுக்க, நம்மளை விட அதில் வந்து அவங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக்காக இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா,
அவங்க வந்து இப்போ வந்து இது எப்படி ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு பாடத்திட்டத்தை இந்த மைண்டுக்கு வந்து இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரி எக்ஸாம்பிள்ஸு கொஞ்சம் அவங்க ஒரு மேனுவல் கிட்டு அப்படின்னு கூட வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு கிட்டு மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை நம்ம வகுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கிங்க, அவனுக்கு நேரடியாக அப்போ தேவைப்படலன்னா கூட அவனுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அந்த மேட்ரு, எங்கேயாவது தேவைப்படும் போது டே நமக்கு அப்போ அங்கே சொன்னாங்களேடா அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்குவான். அப்படி தான் அவன் வந்து அதை வந்து அது அப்போ தேவைப்படும் போது தான் நம்ம டேட்டா போட்டால் நம்ம தான் நீங்கள் வஞ்சி வச்சுக்கிறோம்ல. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன்னா மனசுக்குள்ளே வர எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, உள்ளுக்குள்ளே போய் இன்னொருத்தரை மாற்றுறதுங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை. அப்போ தான் இதில் வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நடந்த ஒரு சில சம்பவங்கள் சொன்னோம் உங்களுக்கு. இந்த ஐடியாவுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணேன், இப்போ நான் புரிஞ்சிக்கிட்டேன், என் வீட்டம்மா புரிஞ்சு அவங்களுக்கு இதை பற்றி அப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, பட் அவங்களுக்கு ஒரு ஐடியா அப்போ அது இல்லைன்னு இல்லை ஓகேங்களா. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நாம் தான் ஊர் ஊராக போய் புஸ்தகம் புஸ்தகம் வாங்கிட்டு வந்து வச்சு படாத பாட படுத்திருக்கோம் ஓகேங்களா. அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து அவங்க என்னங்கிறாங்க, எப்பா இன்றைக்கி இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வரலாமா, சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் வா அப்படின்னு என்னை கூப்பிட்றாங்க. நாம் என்ன சொல்லணும், வரேன் வரலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்னென்னா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அவன் நின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு நான் படித்த அத்தனை புத்தகம் சரக்கையும் எடுத்து என்னுடைய அறிவாளித்தனத்தை எல்லாம் இணைத்து நான் பாட்டுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வரேன்னா வரேன்னு சொல்லு, வல்லன்னா வல்லன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு காத்தாலேயே தங்குவதற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்கிறது முடியாது, இது அதோட முடியறது இல்லை. எப்படி என்ன ஆகும், இருந்தாலும் நான் என் கருத்தை நான் விட்டுருவேனா, நான் ஒரு ஹீரோ நான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி விட்டுருவோமா, நாம் வந்து ஏன் சொன்னோமா அப்படின்னு மறுபடியும் ஒரு ஆரம்பிச்சு அது அப்படி இது இப்படின்னு சொல்லி இதுக்கு தான் நான் பேசுகிறதே இல்லை வாங்கிட்டுன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சாப்பிட்டு ஒரு சண்டை உச்சத்துக்கு போய் தான் அப்படி தானே முடியும், முடிச்சுட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாட்ஸ்அப் எடுத்துக்கிறது, சாரி வருதா வல்லியா, அடுத்தது வருதா வல்லியா வராது. ஏன்னா அவங்க தரப்பில் அவங்க வரையா வல்லியான்னு கேட்டாங்க, அவனால் அவங்க போடணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. நாமளும் டீ டைம் முடித்து பார்த்துட்டு மத்தியானம் இனி சோத்துக்கு போய் ஆகணும் மதியம் சோறு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறது, சாரி ஏன்னா மதியம் சோறு கிடைக்காதல்லாம் சாரி போட்டு போயிடுறது. போயிட்டு அப்பயுமே இந்த அறிவாளித்தனை என்ன பண்ணுது, சரிம்மா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது இல்லை, நான் ஏன் சொன்னேன்னா மறுபடியும் அதே தான், அதாவது நம்மளை நிரூபித்தல் தான் பெரிய பிரச்சனைங்க. தேவையா நிரூபித்தல் தான் பெரிய பிரச்சனை. பேசிவிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு அதே பெருமை கோவிலுக்கு போகிறோம், போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து இருந்தாலும் நான் காத்தா அது எதுக்கு சொன்னேன்னா அது அதுக்கு தான் நான் சொன்னதுக்கு நீ இப்படி சொல்லி நான் இப்படி அதான் முடிஞ்சு போச்சா கூட இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு என்னுடைய பெரிய டேஸ். புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து பெருமா கோயில்னா எப்போம்மா, எனக்கு கடை ஆஃபீஸ் வந்து 10 மணிக்கு, நீ கொஞ்சம் நேரமாக கிளம்பி ரெடி ஆகிட்டீங்கன்னா நம்ம சல்லுன்னு போய் அழகாக போய் என்னென்ன பார்க்கணுமா, இங்கே நேரமாக எஞ்சி குளிச்சு ரெடி ஆகிடுறாங்க, நாம் போய்ட்டு என்ன பண்ணுறோம், பர்ஃபெக்டாக போகும்போது துளசி மாலை 1-2 நெய் விளக்கா அர்ச்சனை சீட்டு எத்தனை எல்லாம் வாங்கி திவ்யமாக கூப்பிட்டு போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பெருமாளை திவ்யமாக பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ அவங்க என்ன ஆகிடுவாங்க, ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன் எங்கேயோ ஒரு இதுக்கு ட்ரிப்பு போகிற மாதிரி என் வீட்டுக்காரமாக விருப்பத்துக்கு போனால் என்ன தப்பு, நமக்கு அத்தனை வேலையும் செய்கிறவங்களுக்கு நாம் ஒரு வேலை செஞ்சால் தவறா, அவங்க விருப்பத்துக்கு ஒன்று கேட்குறாங்க போயிட்டு வாங்கலாம் என்ன தப்பு. பல மணி நேரம் விவாதிப்பதை விட சில மணித்துளிகள் உடன்பட்டு அவங்களுக்கு தேவையான செயல் செய்கிறது ஈஸி, புரியுதுங்களா. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி கொள்கை பிடிப்போடையும் என் கருத்து தான் சரி என்ற பிடிவாத பிடிப்போட நாம் இருந்து போராடுற போராட்டம் தான் பெரிய பிரச்சனை, கரெக்டாக இல்லைங்களா. அவங்க இப்போ என்ன மாதிரி அவங்களுக்கும் எத்தனையோ ஆசை இருக்கும் எத்தனையோ விருப்பத்தில் இருக்கும், எது சாத்தியமாக இருக்குதோ அதை செய்யறதுல என்ன ப்ராப்ளம். இப்போ போயிட்டு வந்தால் நவ் யூ ஆர் குட், இப்போ தான் நீ நல்லா இருக்க, இதானே சார் தேவை.
இது நாட் ஒய்ஃப்னு இல்லை, பசங்க எல்லாருக்கிட்டே ஈச் அண்ட் எவ்ரிபடி கிட்ட நாம் இதை தான் புரிஞ்சிக்கணும். முதல்ல ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605. முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.